ட்ரெண்ட் டிவி தமிழ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஆர் முருகதாசின் உதவி இயக்குநராக இருந்து திமண்டி காலனி படம் மூலம் இயக்குநர் ஆனவர் அஜய் ஞானமுத்து. இந்த படம் மிக சிறந்த பேய் படம் என பலரது வரவேற்புகளை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இவர் இயக்கிய இமைக்க நொடிகள் படத்தில் நயன்தாரா, அதர்வ, அனுராக் காஷ்யப், விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். ஹிப்ஹாப் தமிழை இசையமைத்த இந்த படமும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து சியன் விக்ரம் ஹீரோவாக நடிக்கும் கோட்டா படத்தினை இயக்கி வந்தார். கொரோனா காரணமாக இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. இசைப்புயலி ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைத்து வருகிறார். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளனர். ஸ்ரீநிதி செட்டி இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ளார். அனந்த் ராஜ், ரூபோ சங்கர், மியா ஜார்ஜ், மிருணாலினி ரவி, பூவையார் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். ஏஆர் முருகதாசின் உதவி இயக்குநராக இருந்து திமண்டி காலனி படம் மூலம் இயக்குநர் ஆனவர் அஜய் ஞானமுத்து. இந்த படம் மிக சிறந்த பேய் படம் என பலரது வரவேற்புகளை பெற்றது. இதனைத் தொடர்ந்து இவர் இயக்கிய இமைக்க நொடிகள் படத்தில் நயன்தாரா, அதர்வ, அனுராக் காஷ்யப், விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். ஹிப்ஹாப் தமிழை இசையமைத்த இந்த படமும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து சியன் விக்ரம் ஹீரோவாக நடிக்கும் கோட்டா படத்தினை இயக்கி வந்தார். கொரோனா காரணமாக இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. இசைப்புயலி ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைத்து வருகிறார். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளனர். ஸ்ரீநிதி செட்டி இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ளார். அனந்த் ராஜ், ரூபோ சங்கர், மியா ஜார்ஜ், மிருணாலினி ரவி, பூவையார் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர்.